நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அது பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த ஃபாலோ பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் சென்னை கண்ணகி நகர் பகுதியில் உள்ள ஒரு தனியார் பள்ளி ஒன்றில் பத்தாம் வகுப்பு படிக்கும் மாணவிகள் மூன்று பேர் தேர்வில் குறைவான மதிப்பெண்கள் எடுத்ததால் ஆசிரியர்கள் அவர்களை கண்டித்துள்ளனர் பெற்றோரை அழைத்து வர சொன்னதால் மறுநாள் பள்ளிக்கு புறப்பட்ட மூன்று பேருமே பெற்றோர்களிடமும் சொல்லாமல் பள்ளிக்கும் செல்லாமல் சீருடையிலேயே அந்த பகுதியில் சுற்றித் திருந்துள்ளனர் ஆட்டோ ஓட்டுநரான கனகராஜ் மற்றும் விஜயகுமார் ஆகியோர் இருவருமே சீருடையில் சுற்றித் திருந்த மாணவிகளை கவனித்துள்ளனர் வாடகைக்கு ஆட்டோ எடுத்து ஓட்டி வரும் கனகராஜுடன் விஜயகுமார் உடன் இருப்பார் சிறுமிகளை பின்தொடர்ந்து பேச்சு கொடுத்த இருவரிடமும் மாணவிகளும் சகஜமாக பேச அவர்களை அக்கரை கடற்கரை பகுதிக்கு ஆட்டோவிலேயே ஏற்றி அழைத்து சென்றுள்ளனர் மறுநாளும் பள்ளிக்கு புறப்படுவதாக கூறிவிட்டு புறப்பட்ட மாணவிகள் மூவருமே ஆட்டோ ஓட்டுநர்கள் இருவருடனும் தியேட்டருக்கு சென்றுவிட்டு பள்ளி விடும் நேரத்தில் வீட்டிற்கும் திரும்பியுள்ளனர் இரண்டு நாட்கள் பள்ளிக்கு செல்லவில்லை அவற்றை வீட்டிலும் சொல்லவில்லை ஆசிரியர்களும் பெற்றோர்களுக்கும் தெரிந்தால் என்னவாகும் என அச்சமடைந்த மாணவிகளிடம் எங்கேயாவது வெளியூர் சென்று விடலாம் என ஆட்டோ ஓட்டுநர்கள் கூறி ஆசை வார்த்தை கூறி நம்பி மறுநாள் மூன்று மாணவிகளில் இரண்டு பேர் மட்டும் அவருடன் சென்றுள்ளனர் இதையடுத்து மாணவிகளின் பெற்றோர்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் கண்ணைய நகர் காவல் ஆய்வாளரான வீரகுமார் தலைமையில் தனிப்படை அமைத்து தேடினார்கள் பள்ளிக்கு செல்லாமல் அவர்களுடன் சுட்டித் திரிந்த மற்றொரு மாணவியிடம் விசாரிக்கத்தான் இந்த உண்மையே தெரியவந்தது இதனிடையே துறைப்பாக்கம் பகுதியில் மாணவிகள் இருவருமே ஆட்டோவில் ஏறி செல்லும் சிசிடிவி காட்சிகளை வைத்து உறுதிப்படுத்திய போலீசார் ஆட்டோ ஓட்டுநர்களான கனகராஜ் மற்றும் விஜயகுமார் ஆகிய இருவரது செல்போன் சிக்னலை வைத்து பின்தொடர்ந்தனர் சென்னையில் இருந்து மாணவிகளை கும்பகோணம் அழைத்து சென்ற இருவருமே கோயிலில் வைத்து தாலி கட்டி அங்கிருந்து திருப்பூரும் அழைத்து சென்றுள்ளனர் திருப்பூர் விரைந்த தனிப்படை போலீசார் விடுதியொன்றில் தங்கியிருந்த சிறுமிகளை மீட்டு ஆட்டோ ஓட்டுநர்கள் இருவரையுமே கைது செய்தனர் காரப்பாக்கம் பகுதியை சேர்ந்த இருபத்தைந்து வயதான கனகராஜ் ஏற்கனவே திருமணமானவன் பத்தொன்பது வயதான விஜயகுமார் பெரும்பாக்கம் பகுதியையும் சேர்ந்தவன் மாணவிகளை திருமண ஆசை காட்டி அழைத்து சென்று நாலு நாட்களாக பாலியல் பலாத்காரமும் இருவர் மீதும் தற்போது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்து சிறையிலும் அடைத்துள்ளனர் பதினாலு வயதையான சிறுமிகள் இருவருக்கும் எது சரி எது தவறு என்பது முடிவெடுக்க தெரியாமல் இதுபோல் சிக்கிக் கொண்டுள்ளனர் என்று கூறும் காவல்துறையினர் பள்ளிகளுக்கு செல்லும் தன் பிள்ளைகள் வீட்டிலிருந்து புறப்பட்டு பள்ளிக்குதான் சென்றார்களா என்பதை கூட கவனிக்காத பெற்றோரும் பள்ளிக்கு வரவில்லையே என்று பெற்றோரிடம் விசாரிக்க வேண்டும் என்று அக்கறை காட்டாத பள்ளி நிர்வாகமும் இது போன்ற சம்பவங்களுக்கு காரணம் என்கிறார்கள் காவல்துறையினர் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க